வரேனா அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி மியூட்ல இருக்க அண்ணாச்சி உங்களோடது எஸ் இப்ப கேக்குறதா நான் கேக்குது அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் தேங்க் யூ இன்னும் 2 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிரோம் அண்ணாச்சி ஆ நல்லதுங்க நல்லதுங்க ராமநாதன் சார் வணக்கம் சுரேஷ் வாப்பா நம்ம மக்கள் நிறையவே இருக்கிறாங்களா பரவாயில்லையே சிவபிரகாசம் சிலம்பரசன் எவ்ரி வீக் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க அண்ணாச்சி பரவாயில்ல எங்க டீம் நல்ல அட்டெண்டன்ஸ் கொடுக்குறாங்களே இருந்து எல்லாருமே வந்துறாங்க குணசீலன் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால வராங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமா அண்ணாச்சி எவ்ரி வீக் ஒரு ஒரு மெசேஜ் நல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கனால வந்துறாங்க அண்ணாச்சி ஓகே சோ குட் சோ குட் அமுதா மேடம் வணக்கம் பிரீத்தி சீனிவாசன் வந்து அந்த அவங்களுடைய ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ற விஷயமா அவங்களை தேடினாங்க அப்புறம் திரும்ப போயிட்டாங்க திரும்ப வருவாங்க நினைக்கிறேன் ஓ இந்த இப்ப பாக்குறேன் நான் பிரீத்தி மேம் நீங்க இருக்கீங்களா எஸ் ஷி ஹஸ் கம் எல்லாம் மேல இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பிரீத்தி மேம் என்னோட வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு கோ ஹோஸ்ட் கொடுத்தேனா நீங்க வந்து உங்களோட பிபிடி ஷேர் பண்ணிக்கலாம் ஷூர் ஒரு வீடியோ மாதிரி பிரேப்பர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நான் கோ ஹோஸ்ட் கொடுத்திருக்கேன் நீங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம் வணக்கம் 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 நமஸ்காரம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன் இது பண்ணான் மன லாஸ்ட் மீட்டிங் மிஸ் பண்ணிட்டேன் வெரி சாரி இல்ல இல்ல கரெக்ட்டா தான் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க எல்லாரும் ஃபோன் ரங்க ஹரியர் மாதவன் அவர காணுமே ஆக்சுவலா நம்ம எப்பயுமே நூர் லிங்க்ல வருவோம் அதுல கனெக்ட் ஆயிட்டாங்க போல அதனால அதுல இருந்து இங்க வர முடியாம இருக்காங்க இல்ல அவர்தான் எனக்கு லிங்க் ஷேர் பண்ணாரு அவர் அனுப்பிட்டு அவர் வேற ஒரு லிங்க்ல ஜாயின் ஆயிட்டாரு யார் பிரீத்தியா யார் வந்திருக்கா
வணக்கங்கம்மா. வணக்கம்மா. என்னத்தே பேரு பழைய லிங்க்ல வந்துட்டாங்கம்மா. அங்க ஒரு வேற ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது, அங்க வந்துட்டாங்க சார். ஐயா கூட அதுல வந்துட்டாங்க. இப்ப நான் அந்த லிங்க் அங்க கொடுத்து எல்லாரும் இங்க வர சொல்லிருக்கேன். சரியா? கொஞ்சம் வர சொல்லிருங்க சார், வர சொல்லிருங்க. கொஞ்சம் ஒரு லிங்க் கொடுத்தீங்க, அது கொஞ்சம் மாறினாலும் இந்த கன்ஃபியூஷன் ஆகுது. சொல்லுங்கப்பா. நான் சரியா வந்திருக்கேனா? நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. அப்பா முத்தண்ணாச்சி இருக்காரு. பிரீத்தியா? பிரீத்தி இருக்கிறாப்ல. பிரீத்தியா உட்கார்ந்துருக்கா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பிரீத்தியா? இன்றைய ஸ்பீக்கர் அவங்கதான். Inspiration to success. அடி ஆத்தி அச்சிருக்கிற அழகா பாத்தா. கதிரேசன் வணக்கம். அந்த லிங்க்ல இருந்து இந்த புது லிங்க்க்கு வந்திருக்கோம் நாங்க. வாங்க சார், வெல்கம் சார். வெல்கம் கதிரேசன். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வடிவேலன். உனக்கு முன்னாலே பிரீத்தி எங்க குழந்தை. சரிங்கப்பா, சரிங்க, சரிங்கப்பா. இன்னைக்கு உங்க எல்லாரும் மூலமா இவங்களை தெரிஞ்சுக்கிறோம் பா. இன்னைக்கு பாலன் வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ராமகிருஷ்ணன் ஐயா வணக்கம். ஜி ஆர் வடிவேலன். ஏற்கனவே நம்ம 1-2-3 ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டியா இருக்கேன். ஏற்கனவே பிஜில இருந்து அங்க வந்திருந்தோம். வணக்கம் ராமகிருஷ்ணன் ஐயா. கதிரேசனுடைய தாழ்மையான வணக்கம், அன்பான வணக்கம். திருவண்ணாமலையில இருக்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கலந்துக்க சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு இந்த மாற்றம் எனக்கு இப்ப சற்று 2 நிமிடங்களுக்கு முன்னாலதான் தெரியும். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சார். இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோங்கறது சொல்லணும். எல்லாருமே அந்த நம்பர் தான் மாறிக்கணும் நினைச்சிட்டு வந்துட்டாங்க உள்ள. ஓகே ஓகே, நானே இப்படி தான் வந்துட்டேன். ஹரி நமஸ்காரம். ஹரி நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரி வணக்கம். ஹரி குடியனி. எனக்கு என்னன்னா பெரிய அரப்பணி செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த பிரீதா குழந்தை ராமகிருஷ்ணன் ஐயா முன்னிலையில, முத்தண்ணாச்சி முன்னிலையில எல்லாரையும் சந்திக்க வைக்கணும்னு ஒரு ஆவா. அதுக்காக நிறைய பேரை இன்வைட் பண்ணிருந்தேன். இப்ப லாஸ்ட்ல அவங்களை என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல. பரவாயில்ல சார், அதனால எப்பனாலும் அவங்க பாத்துக்கலாம் சார் இந்த ப்ரோக்ராம. நன்றி நன்றி. அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமாப்பா ப்ரோக்ராம? இல்ல முத்துண்ணாச்சி வந்தாச்சா? அண்ணாச்சி வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ஓகே, வந்து பேசுங்க அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் முத்து அண்ணாச்சி அவர்களுக்கு. வணக்கம் கதிரேசன். முத்து அண்ணா நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சுரேஷ். வெல்கம் சார். சுரேஷ் சார் வெல்கம். வடிவேல் சார் வெல்கம் சார். அப்ப ஸ்டார்ட் பண்ணிரோமா? நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 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 செய்தி. நாளை மறுநாள் அமர் சேவா சங்கத்துக்கு பத்மஸ்ரீ அவார்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாரு. காலையில 11 மணிக்கு ராஷ்டிரபதி பவன்ல. ரொம்ப மகிழ்ச்சி. மிக மகிழ்ச்சியான செய்தி சார். நல்வாழ்த்துக்கள். யாரு போய் வாங்குறாங்க? Who is receiving? Ramakrishnan. அதரைட்ட நீங்க அங்க போறீங்களா? ஆமா. வெரி குட். ரொம்ப சந்தோஷம். வெரி குட் வெரி குட் வெரி குட் சார். ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு எவ்வளவு பெரிய செய்தியை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த நல்ல நாள்ல எதிர்கால பத்மஸ்ரீ பத்ம விருதுகள் பெறப்போகின்ற நிறைய அவார்டுகளை வின் பண்ண பிரீத்தி மேடத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த கொரோனா லாக்டவுன்ல எல்லாம் டிலே ஆயிடுச்சு. எனிஹோ வி ஆர் வெரி ஹாப்பி. அனைவருக்கும் வணக்கம். லைவ் வித் பிளஸ் அண்ட் பீஸ் பாத் டு ஹோலிஸ்டிக் லைஃப் எபிசோட் 19. 19 வாரங்களாக தொடர்ந்து நல்ல ஒரு ஆர்கனைசிங் டீம் த 1-2-3-4 ஃபவுண்டேஷன், ரீடர்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர், இதயம், அமர் சேவா சங்கம், சிஏஎஸ் இன்ஸ்டிடியூட் jointly organize this wonderful program every week.
இதற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் இதயம் சேர்மன் வி ஆர் முத்தனாச்சி அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றேன். பிரசிடென்ட் ஆஃப் அமர் சைவாஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் வரவேற்கின்றேன். அண்ட் தென் 1234 ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் ராஜன் சார் அண்ட் ட்ரஸ்டீஸ் கதிரேசன் சார் அண்ட் வெடிவேல் சார் வெல்கம். அண்ட் அமர் சேவா சங்கம் எம்ப்ளாயீஸ் எவ்ரி வீக் வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் இதயம் அண்ட் அமர் சேவா சங்கம் எம்ப்ளாயீஸ் உங்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்ரி வீக் நம்மளோட ஃபேஸ்புக் யூடியூப்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் நமக்கு எவ்ரி வீக் ஆர்கனைஸ் பண்ணி தர்ற தமிழிகா டிவி சேனல் மகேஸ்வர் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவ் ஐ வெல்கம் கதிரேசன் சார் டு இன்ட்ரடியூஸ் மிஸ் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் த ஃபவுண்டர் ஆஃப் சோல் ஃப்ரீ எக்ஸலண்ட் லேடி. இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் டு சக்சஸ். ஒரு ஒரு சின்ன மாற்றம் அவங்க லைஃப்ல ஒரு நடந்த சில விஷயங்கள் எப்பேற்பட்ட ஒரு பெண்மணியா இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து இவங்களால பயன் இருக்கு அப்படின்றத இவங்களோட ஸ்பீச் மூலமா நம்ம தெரிய போறோம். இந்த ப்ரோக்ராம் நமக்கு அருமையா ஆர்கனைஸ் பண்ணி தர்ற ஹரிஹர மகாதேவன் அவர்களுக்கு எவ்வளவு நன்றிய சொன்னாலும், ஏன்னா அவங்கதான் ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ சோ மச். நவ் ஐ வெல்கம் கதிரேசன் சார் டு கிவ் இன்ட்ரடக்ஷன் அபவுட் பிரீத்தி ஸ்ரீனிவாசன். வெல்கம் சார். மிக நன்றி அமுதா, மிக நன்றி. அனைத்து அமைப்பினருக்கும் ராமகிருஷ்ண ஐயா முத்தனாச்சி போன்ற பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நம்ம ஹரிஹரன் சார் வந்து ஒவ்வொரு ஆளுமைகளை ஒவ்வொரு வாரம் தான் பேசி கொண்டிருக்கும் லைவ் வித் பிளிஸ் அண்ட் பீஸ் அந்த ப்ரோக்ராம்ல அவர் ஹேண்டில் பண்ற டாபிக்கை ஏற்ற மாதிரி சரியான ஆளுமைகளை கொண்டு வந்து நம்முடைய கருத்து பகிர்வு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த மாதிரி இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமை தோள் கொடுப்பான் தோழன் என்பார்கள். தோள் கொடுப்பதற்கு தோளே இல்லாட்டியும் ஆயிரம் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தோள் கொடுக்கும் ஒரு பெரிய ஆளுமை பாரதி பாடினார். எந்த நிலை வறுமை நிலையிலும் பாடினார் பாரதி, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படின்னு. அவர் மீதி இருக்கிற இன்பத்தை பாசிட்டிவா தான் பார்த்தார். அந்த மாதிரி ஒரு திருப்பம் இவருடைய வாழ்க்கையில நடந்தது. இவங்க 1979 பிறந்த ஒரு நல்ல படிப்படியாக ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு திறமையை வளர்த்து கல்வியிலும் சரி விளையாட்டுகளிலும் சரி விளையாட்டு வீராங்கனையாக ஒரு நீச்சல் வீராங்கனையாக ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக கிரிக்கெட் விளையாடும் ஒரு பெண்மணியாக அமெரிக்காவிலே மொத்த உள்ள குழந்தைகளிலும் ஃபர்ஸ்ட் டாப் சில்ட்ரன்ல டாப்பர்ஸ்ல ஒரு குழந்தையா வந்து நிரூபிச்சதுனால ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மேல மேல போய்கிட்டே இருந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கிட்டத்தட்ட 18 சமயத்துல எதிர்பாராத ஒரு விபத்தை சந்தித்தார்கள். அந்த சந்தித்து அவருடைய வாழ்வையே புரட்டி போட்டது. எப்படி புரட்டி போட்டது என்றால் ராமகிருஷ்ண ஐயா போலதான். அவர் எப்படி ஹை ஜம்ப்ல போய் அவருக்கு நேர்ந்ததோ அது மாதிரி இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டுல நேர்ந்த ஒரு விபத்து அவங்களுடைய கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஆக்கியது. எத்தனையோ சோதனையை வென்று சாதனை படைத்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த சோதனை ஒரு ஏழைக்கு நடந்திருந்தால் ஒரு படிக்காத நபருக்கு நடந்திருந்தால் அந்த 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 நிலை ஏற்பட்டவர் ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன செய்வது என்பதை யோசிக்கும் ஒரு நிகழ்வு இவருடைய வாழ்க்கையிலே இவருடைய பெற்றோர்களாலும் இறையர்களாலும் 10 ஆண்டுகள் இதை வென்று இந்த நிலையை வென்று வந்தவுடன் ஒரு இறை விழிப்பு அல்லது ஒரு அழைப்பு இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விதத்தில் இவர் மற்றவர்களுக்கு என்னை போல் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஏழையாக ஒரு பெண்ணாக இருந்தால் அவர்களை எப்படி முன்னேற்றுவது என்று சிந்திக்கும் ஒரு பொறி இவருக்கு கிடைத்தது. அந்த பொறி அவருடைய ஆத்மாவிற்குள் ஏற்ற ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் எவ்வளவு பெரிய வியக்கத்தக்க சாதனைகளை அவார்டு இவர் நிறைய வாங்கியிருக்காங்க. நேஷனல் அவார்டு சொல்லிட்டு போகலாம், இன்டர்நேஷனல் அவார்டு சொல்லிட்டு போகலாம், லைன்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், ரோட்டரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், டிவி நேஷனல் டிவி, டைம்ஸ் நவுல இருந்து, இங்க இருக்கிற விஜய் டிவில இருந்து எல்லாரும் கொடுத்த அவார்டு 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 எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனால் அந்த தன்னை போல் பாதிக்கப்பட்ட
மற்ற மானிடத்திற்கு அவருடைய முகத்தில் ஒரு முறுவலை வர வைப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதற்கு இவர் ஒரு மோட்டிவேட்டராக இருக்கிறார் பாருங்கள். அதற்காக இவர் நாம் நம்முடைய அமைப்பு அனைவரையும் இவரை மோட்டிவேட்டர் ஆஃப் மோட்டிவேட்டர் என்று அழைக்க வேண்டும். நம்முடைய டாபிக் லைவ் வித் பிளிஸ் அண்ட் பீஸ். இதற்கு மிகவும் மிகவும் பொருத்தமான நபர் ராமகிருஷ்ண ஐயாவே சொன்னது போல் எதிர்காலம் எதிர்கால இந்தியா இவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றது. ஆனால் இவர் இவர் ஒரு இடத்துல நின்று இருக்கலாம், ஒரு இடத்துல நின்று திக்கித்து போயிருக்கலாம். சோ வாட், வாட் நெக்ஸ்ட் என்று திரும்பி பார்த்தார் பாருங்கள் எதிர்காலத்தை. அந்த எதிர்காலத்தை இவர் திரும்பி பார்த்தது இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு திருவண்ணாமலையை ஒட்டி ஒரு பெரிய ஒரு ஒரு ஆலமரம் போல அவர்களை தாங்கி நிற்கின்ற ஒரு 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 விழுதாக ஒரு உரமாக இருக்கின்றார் இந்த பெண்மணி. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஆளுமையை பிரீத்திரி அன்புக்குரிய வணக்கத்திற்குரிய பிரீத்தி சீனிவாசன் அவர்களை இந்த மேடையை வந்து கருத்து பதிவு செய்யும்படி பணிமுன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். பிபோர் தட் ஐ வெல்கம் ஹரிகர மகாதேவன் சார். சோ இந்த ப்ரோக்ராமோட கர்த்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நிறைய புது நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியோட விஷயங்களை சொல்லி இன்ட்ரோ அபவுட் பிரீத்தி மேம், வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு முத்துவண்ணாச்சி, த சேர்மன் ஆஃப் விதீப் குரூப் அண்ட் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். வெல்கம் யூ சார் அஸ் அ சீஃப் கெஸ்ட். வெல்கம் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் ஹூ ஹவ் கம் ஆன் அவர் இன்விடேஷன். Thank you, Hari. Thank you very much. Welcome to Ms. Preeti Srinivasan, today's speaker. And thanks to Mr. G.D. Sharma, my good old friend and then veteran in HR field, who has introduced this towering personality to me. And ellare enna solluvaanga, younger people have got, all have got the goodwill. But very few have got the will to do good. This personality is one among them. எல்லாருக்குமே நாங்க மென்டல் வெல்னஸ் பத்தி கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். பட் திஸ் பர்சனாலிட்டி இஸ் தி லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் மென்டல் வெல்னஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாண்ட் பிட்வீன் த ஸ்பீக்கர் அண்ட் த ஆடியன்ஸ். த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் மேடம். Thank you so much. I'm truly humbled. I wish to thank America TV, Hariharan sir for giving me this opportunity. அண்ட் கதிரேசன் சார் ரொம்ப அழகா பேசுனீங்க. அந்த அளவுக்கு தமிழ் எனக்கு கொஞ்சம் அவ்வளோ இதுவா வராது. பட் தேங்க்யூ சோ மச். ஐ எம் ப்ரவுட் டு பி இன் திஸ் குரூப். ஐ எம் ஆனர்ட். ராமகிருஷ்ணன் சார் மாதிரி பத்மஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார்னு நம்ம எல்லாரும் சொல்ல கத்துக்கணும். இனிமே பத்மஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்றது எனக்கு பெரிய நான் ஒரு ஆனரா நினைக்கிறேன். I'm really proud to be on the stage and I'm thankful for being given this opportunity. Thank you so much. Ippo mental wellness and living with bliss and how to live with bliss abingara oru oru chinna idu nammalku vandu school la nariya vishayam kattu kudukrom chinna vayasla irundhu kuzhandhaingalukku aarambathila irundhe kattu kudukrom. We teach people how to assess, how to judge, how to calculate the outside world. வெளி உலகத்தை எப்படி நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிறது, கணக்கு எப்படி போடுறது, பிறரை எப்படி பிறரை எப்படி ஜட்ஜ் பண்றது, இது எல்லாம் நிறைய விஷயம் கத்துக்கிறோம். ஆனா நம்மளோட உள் உலகத்தை நம்மளுக்கு வந்து எப்படி அசஸ் பண்றதுங்கிறத செல்ஃப் இன்குவைரி அப்படிங்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான, it should be part of every curriculum, but adha pathi yaarume kattu kudukkaradilla. Success abingiradhu ellarkume venum appdin namba solrom, but what exactly is success abingiradhu nobody actually tells us. Society oda value enna? Society ku unak panam irukano, unak padavi irukano, enenmo irukku, but does that, what is that, does that make you successful? அது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்ல அப்படின்னு ஒரு மாற்றமான ஒரு ஒரு மாறிண்டே இருக்கிற குணம் இருக்கிற ஒரு குவாலிட்டி இருக்கிறது, அது நம்மளுக்கு வாழ்நாள் பூரா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தருது ஆக்சுவலாங்கிறது இஸ் இஸ் அ க்வெஸ்சன் மார்க். நம்ம சக்சஸ ரொம்ப
ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா வெரி சிம்பிளி சக்சஸ் இஸ் கெட்டிங் வாட் யூ வாண்ட் அவுட் ஆஃப் லைஃப் இல்லையா. எனக்கு வாழ்க்கையில இருந்து என்ன வேணும்னு நான் நினைச்சேனோ அது எனக்கு கிடைக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்னு நினைக்கிறோம், சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறோம், அன்பு வேணும்னு நினைக்கிறோம், எல்லாரோட ஆதரவும் எல்லாரோட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதானே வேணும்னு நினைக்கிறோம். பணம் வேணும்னு நினைச்சோம் அதை நம்மளுக்கு கிடைச்சிடுது அப்படின்னா ஃபைன், பட் பணம் இஸ் மியர்லி எ டூல் இல்லையோ. படிப்பு வேணும்னு நினைக்கிறோம், நான் போய் படிக்க ட்ரை பண்ணேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கெல்லாம் ஏமா படிக்கிறதுக்கு வரீங்க, ராம்ப் இல்லை லிஃப்ட் இல்லை, டோன்ட் ஈவன் ஜாயின் அப்படின்னு காலேஜில் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம எங்க அப்பா சொன்னார், வை 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 டு யூ நீட் அ சர்டிஃபிகேட் டு ப்ரூவ் தட் யுவர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சது தான் என்னோட ஜேர்னி. நிறைய விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்னார் இன்ட்ரடக்ஷன்ல, I was only 8 when I played for the senior state team. I was doing a lot of things. Na enoda the 12 years of school I went to 9 different schools in 3 different continents, so I had seen a lot of the world. Nariya vishayangal kattinme and vaalka romba nalla poyindirukku, successful a poyindirukku, romba sandoshama poyindirukku na nenicho. But what is success ingiradhu or kelvi kuri aayidhu, because நம்ம வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. நான் யாருன்னே எனக்கே புரியல. ஒரு செகண்ட்ல ஐ வாஸ் ட்ரைனிங் 6-7 ஹவர்ஸ் அ டே, ஐ வாஸ் இன் தி பீக் ஆஃப் ஃபிட்னஸ், தி நெக்ஸ்ட் மோமெண்ட் ஐ வாஸ் அ குவாட்ரிப்ளீஜிக், அழுத்து கீழே எந்த செயல்பாடும் கிடையாது, நீ வாழ்நாள் பூரா வீல் சேர்ல தான் இருக்கணும்னு ஒரு செகண்ட்ல ஆயிடுச்சு. அப்போ என் வாழ்க்கை இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், எப்போ ஒரு 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 மாற்றம் இருந்துட்டே இருக்கிற உலகத்துல நிரந்தரமா இருக்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சுட்டா நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதி, நிரந்தரமான ஒரு சந்தோஷம், நம்மளுக்குள்ள இருக்கிறது அன்பு மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் வி ஆர் கண்டென்ட். நம்மளுக்கு என்னைக்கு திருப்தின்ற ஒரு வார்த்தைக்கு பார்த்தமே நிறைய பேருக்கு தெரியலையா, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்பட முடியுமா? For me, the definition of success is actually that. The definition of success is not a person who has everything. Nariya panam, nariya pugal, nariya ellame irukena avangalukku elakkaradhukku nariya ellame irukku. Avanga bayandinde irupanga. Iyyo, naalikku en cinema vandu yaarume paakalena enna pannuvom? Appadina annatha kuda nenaparuvanum. Appadi bayandinde irukra ulagam da idu. அந்த உலகத்துல ஆக்சுவலா நிம்மதியா இருக்கிறவங்க யாருன்னா, யாருக்கு எதுவுமே தேவை இல்லையோ, the person who needs nothing, who wants nothing, who is free of desire, that's the person who is successful. ஒரு கோமணத்தை போட்டுண்டு ஒரு திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு ஒரு இடம் சும்மா இருன்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்த ஒருத்தர், அவரை தேடி உலகமே வந்தது. இளையராஜா சார் மாதிரி சொக்கோல் அல்டிமேட்லி சக்சஸ்ஃபுல் பீப்புள், அந்த ஆசிரமத்துல எனக்கு ஒரு இடம் இருந்தா போறோம்னு வராங்க. அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? சக்சஸ்னா என்ன? அல்டிமேட்லி நம்ம ஒரு 50-60 வயசுல எதனால என் வாழ்க்கையை நான் முழுமையா வாழ்ந்திருக்கேன், சந்தோஷமா வாழ்ந்திருக்கேன், என் வாழ்க்கை நிறைஞ்சிருக்கு, சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு, நிம்மதி நிறைஞ்சிருக்கு அப்படின்னு யார் சொல்றான்? Is it the people who are wealthy? Many of them can't even sleep. Is it the people who are sitting in IT offices working 16 hours a day? அவங்கள சிரிக்க கூட வைக்க முடியல என்னால. I've spoken it to the top management of several companies. Can't make them smile. But what is really the thing that makes a person successful? அப்படின்னா ஃபார் மீ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு டூ இஸ் சேஞ்ச் அவர் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம கண்ணோட்டம், நம்ம கண், பியூட்டி இஸ் இன் தி ஐ ஆஃப் தி பிஹோல்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்ரி திங் இஸ் இன் தி ஐ ஆஃப் தி பிஹோல்டர். இஃப் தி பிஹோல்டர் இஸ் ஹாப்பி, இஃப் தி பிஹோல்டர் இஸ் சக்சஸ்ஃபுல், இஸ் கண்டென்ட் வித் வாட் எவர் தேர் இஸ்,
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தா கூட எனக்கு அதுல சந்தோஷமா இருந்தாக்க அந்த சந்தோஷத்தை யாரையுமே எடுத்துக்க முடியாது, என்னால அசையவே முடியாது. ஆனா நான் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கேன்னா யாராலையான அந்த சந்தோஷத்தை பறிக்க முடியுமா? வாட் இஸ் இட் தட் நோபடி கேன் டேக் அவே? வாட் இஸ் இட் தட் டைம் கேனாட் டேக் அவே? வாட் இஸ் இட் தட் சர்க்கம்ஸ்டான்ஸ் கேனாட் டேக் அவே? தட் இஸ் சக்சஸ் இஃப் யூ கேன் ஃபைண்ட் தட் இன் யுவர் லைஃப். To me, that is success. And life, I've been very blessed. Actually, chinna kuzhandhaiya irukkumbodhe enoda ore prayer vandu innoru janmam irukkakoodadhu, to become a blank slate abdingaradhu ore idhuva irundhadhukku enakku. So ana namba life la maatindrom illaya, life la school la pona nanna padikkanum, nalla mark vaanganum, cricket aadna nalla indha state team ku captain aaganum, இது ஸ்விம்மிங்ல போனா அந்த ஸ்டேட்ல கோல்டு மெடல் வாங்கணும், அப்படிதானே இருக்கு நம்ம லைஃப். நம்ம அந்த பந்தங்கள் அந்த இதுல அந்த அச்சீவ்மெண்ட் சோ கால்டு அச்சீவ்மெண்ட்ஸ்ல நம்ம மாட்டின்ற போது அதுல இருந்து வெளில வர முடியாது. காலேஜ் போனா இத்தனை மார்க் வாங்கணும், அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கடுத்து எவ்ரிதிங் தி ஸ்கிரிப்ட் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். பட் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அந்த 18 வயசுல ஒரு காலேஜ் எக்ஸ்கர்ஷன் போனேன், தொட அளவு தண்ணியில விளையாடிட்டு இருந்தேன். ஐ டோவ் இன் டு வாட்டர் லைக் ஐ ஹவ் டைவ்ட் இன் டு வாட்டர் அ மில்லியன் டைம்ஸ். ஐ ஸ்டார்டட் ஸ்விம்மிங் அட் தி ஏஜ் ஆஃப் 3. ஐ வாஸ் அ ஸ்டேட் லெவல் கோல்டு மெடலிஸ்ட். எங்கேயுமே அடிபடலை, ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, எந்த தலை போய் எங்கேயும் முட்டிக்கல, ஒண்ணுமே ஆகல. ஐ டென்ட் லூஸ் கான்சியஸ்னஸ் இன் அ ஸ்பிளிட் செகண்ட். Life as I knew it was over. தலைய போய் ஒரே ஒரு நிமிஷம் நான் யாருன்னே எனக்கே புரியல. ஏதோ சிமெண்ட் தொட்டியில உடம்ப மாட்டின்ட்ட மாதிரி மாட்டின்ட்டு என்ன பண்ண முடியும்? ஒரே குழந்தை எங்க அப்பா அம்மாக்கு, எங்க அப்பா அம்மா உடஞ்சு போயிட்டாங்க. அப்போ எங்க ஆன்மீகம், எங்க ரூட்ஸ், எங்க குருவோட ரூட்ஸ் தான் நாங்க திரும்பி வந்தோம். ஆக்சுவலா அப்ப யூஎஸ்ல தான் இருந்தோம் நாங்க. ஐ நோ ஆல் அபவுட் லைஃப் இன் தி யூஎஸ் அண்ட் இட்ஸ் ரியலி நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஐ நோ தட். அப்போ நாங்க திரும்பி வரும்போது எனக்கு நான் யாருன்ற எல்லாத்துக்கும் எங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி இருக்கேன். வெளியே வரமாட்டேன், வீல்சேர்லயே உட்கார மாட்டேன். எனக்கு வேண்டாம் இந்த உலகம், நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சண்டை போட்டிருக்கேன். அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, ஏன் சரி உன் லைஃப் நீ நினைச்ச மாதிரி போகல, பட் இந்த உடம்பு தானே, இந்த உடம்பு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போறது. உனக்கு ஏதோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோ, ஏன் இப்பவே போ, இப்பவே உள்ள போ, இப்பவே உள்ள போய் என்னது உன்னால வெளி உலகத்தால எடுத்துக்க முடியாதது என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னாரு. மனசுல இருக்கிற சந்தோஷம், அன்பு, திருப்தி இதெல்லாம் யாராலையும் எடுத்துக்க முடியாது. இது வெளி உலகத்துல ஏதோ கிடைக்கிறதுனால வரதில்லை, நம்மளுக்குள்ள இருக்கிற இயல்பான நிலை இதுதான். அப்கோர்ஸ் அ கப்பல் ஆஃப் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் ஹெல்ப். நான் ஒரு 8 நிமிஷத்துக்கு செத்து போயிட்டேன் வெளில வந்து, அதுக்கப்புறம் இன்னுமே சாப்ப திரும்ப பயப்பட வேண்டாம் இல்லையா, ஆல்ரெடி பின் தேட் அண்ட் தேட். அந்த மாதிரி ஒரு நிலை, ஒரு ஃபியர்லெஸ். இந்த க்ஷணம் இருக்கு, இந்த க்ஷணத்துல பகவான் நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க, நம்ம அதை செய்யறோம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்னும் இல்லை எனக்கு. சோ இன் திஸ் மோமெண்ட் ஐ அம் அலைவ். சோ தட் இஸ் தி திங். அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். வை மீ? ஒரு தலைவலி வந்தா கூட ஐயோ எனக்கு கொண்டு ஏன் தலைவலி வருது, ஐயோ எனக்கு கொண்டு ஏன் கஷ்டம் இருக்கு அப்படின்ற நிலையில இருந்து மாறி, வை நாட் மீ? Why have I been chosen for this task? அப்படின்னு நான் இது பண்ணி, எங்க அப்பா திடீர்னு when he was just 57 years old, திடீர்னு one night he had a heart attack, the next morning he was gone. He didn't leave a will. There was nothing. அடுத்த நாள் எப்படி வாழ போறோம்னு தெரியல. நாலு நாள் கழிச்சு எங்க அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தது. இப்போ எப்படி என்னது, என் உலகமே ஆடி போயிடுது. அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஐ ரியலைஸ் தட் ஐ வாஸ் ஆக்சுவலி தி பிளெஸ்ட் ஒன். பிகாஸ் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு படிப்பு ஏதோ ஒன்று இருக்கு எங்கிட்ட,
பட் நிறைய பெண்கள் என்னோட நிலைமையில இருக்கிற நிறைய பெண்களுக்கு எதுவுமே இல்லாம அவங்க நிறைய பேர் தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க. எங்க அம்மாக்கு பைபாஸ் சர்ஜரி ஆகிறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் நாங்க சென்னைக்கு போயிட்டு வந்தோம். அந்த ஸ்டேஜுக்குள்ள திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல 2 பெண்கள் were forced to commit suicide by their own families. நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கே லாயக் இல்ல, நீ இருக்கிறதுனாலதான் உங்க அண்ணாவை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி poison was left next to them and they drank it and they died. அப்போ நினைச்சேன், எங்க அம்மா சொன்னாங்க நீ ஆரம்பிடி எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு நீ ஏதானும் பண்ணு அப்படின்னு. நான் சொன்னேன் என்னமா என்னால என்னையே பாத்துக்க முடியல, நான் என்ன போய் இன்னொருத்தரை பாத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டேன். பட் இந்த பெண்கள் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்க முடியல. ஒருத்தரையான நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு தெரிஞ்ச உலகமே ரொம்ப குட்டி. உங்க எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு, பட் எனக்கு யாரையுமே தெரியல. எனக்கு நீ கூப்பிட்டாங்க நான் வந்தேன், அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சின்ன உலகம் என்னோடது. என் உலகத்திலேயே 3 மாசம் ஸ்பேன்ல 2 பெண்கள் இறக்குறாங்கன்னா அப்போ இந்தியா முழுக்க என்ன ஆகுதோ, அது அந்த தாட் என்னால தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் சோல் ஃப்ரீ ஆரம்பிச்சது. சோல் ஃப்ரீனா ஆத்ம விடுதலை. ஆத்மா வந்து உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா இட் இஸ் அதுக்குள்ள கட்டுப்பட்டு தான் இருக்கு. எப்போ நம்ம உடம்பே நம்மளுக்கு ஒத்துழைக்கலையோ அப்போ வந்து எல்லாரும் நீ எல்லாம் தண்ட சோறு, நீயே உயிரோட இருக்கன்னு ஒரு ஒரு செகண்டும் சொல்லும் போது அந்த ஆத்மா அந்த உடம்புக்குள்ள அணு அணுவா சித்திரவதைப்பட்டு சாகும். அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அவங்க மரியாதையோட வாழணும். அவங்க லைஃப்ல வந்து அவங்க நினைச்சதை அவங்க சாதிக்க முடியணும். அதுக்கான இதை நம்ம ஏற்படுத்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். This was the goal of Soul Free, that nobody should be forced to commit suicide because of a physical condition they have no control over. Nobody deserves that. And everybody deserves to lead a life of dignity and purpose. This is Soul Free's goal. For the last 8 years, we are supporting more than 1,000 families of people who are living below the line of poverty. வித் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி. ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரினால இடுப்புக்கு கீழேயோ கழுத்துக்கு கீழேயோ முழுமையா செயலற்றவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்து அவங்க மரியாதையோட வாழணும்னு சொல்லி பாடுபட்டிருக்கு. ஸோ மோர் தென் 1,050 ஃபேமிலிஸ் வேர் சப்போர்டிங் அட் த மூமெண்ட். கவர்மெண்ட் வந்து எங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு தே ஹவ் கிவன் அஸ் அ பீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அ லேண்ட், பில்டிங். ஆக்சுவலி ஓல்டு ஜிஹெச்க்குள்ள இருக்கிற ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கை இப்போ நாங்கள் புதுப்பிச்சு ஒரு இன்ஸ்பயர் அப்படின்னு இன்டிகிரேட்டட் ஸ்பைனல் ரீஹபிலிட்டேஷன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரிக்கு கியூரே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அதை அனுபவிச்சுருக்கோம். பட் அது வந்து ஒரு டிசீஸும் கிடையாது. அது அடுத்தடுத்து போய் டீஜென்ரேட்டிவ் ஆகி அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டேபிள் கண்டிஷன். இஃப் அ பர்சன் இஸ் ட்ரெயின்ட் இன் ஹவு டு லிவ் அண்ட் ஹவு டு ஒர்க் இன் திஸ் நியூ பாடி, they can lead a life of dignity and purpose. They can work. They can become completely self-reliant. So the Inspire Center or a goal is to create self-reliance, both physically, emotionally, psychologically, and from a socio-economic perspective. அவங்க வெளில வரணும், எல்லார் போலையும் வாழணும் அப்படிங்கிறது தான் கோல். அவங்களுக்கு தொழில் கத்துக் கொடுத்து அவங்க வந்து மரியாதையோட அவங்களே சம்பாதிச்சு வாழக்கூடிய நிலைமை ஏற்படுத்தணுங்கிறது தான் கோல். ஸோ திஸ் இஸ் இன்ஸ்பயர் இன்டிகிரேட்டட் ஸ்பைனல் ரீஹபிலிட்டேஷன். இதை வந்து வேற வேற பழைய சோகால் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டோம். பட் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேதத்துலேருந்து மசாஜஸ் யூஸ் பண்ண போகிறோம், எல்லா ஹைட்ரோதெரப்பி யூஸ் பண்ண போகிறோம், ஃபிசியோதெரப்பி, ஆக்கியூபேஷனல் தெரப்பி அதெல்லாம் இருக்கவே இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, மை ரீஹாப் ஹேப்பன்ட் இன் ரீஹாப் இன்ஸ்டியூட் ஆஃப் சிகாகோ, விச் இஸ் கன்சிடர்ட் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். ஆனா அங்கேருந்து நான் வெளில வரும்போது எனக்கு உயிர் வரல. கையாட்டு காலாட்டு கையாட்டு காலாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தா மனசே செத்து போயிடுச்சு. இப்ப கையாட்டி நான் என்ன பண்ணும் அப்படிதான் தோணும். பட் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து படிப்பு இல்லாம அவங்க வந்து விவசாயம் பேக்ரவுண்ட்ல வரும்போது நம்ம ஒரு பெரிய டெரஸ் கார்டன் வச்சு நீ உன் கைய திருப்பி மண்ணுக்குள்ள விடு, நீ அதுல இருந்து வளர்க்குற தக்காளி தான் நம்ம வந்து சாப்பிட போறோம் கிச்சன்ல சொன்னோம்னா
அடுத்த நாள் அவனுக்கு உயிர் வந்துருது. ஐயோ நான் பண்ற வேலையில தான் இவங்க வாழ போறாங்க அப்படின்னு ஹி ஃபீல்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹி ஹாஸ் பர்பஸ் அகேன் இன் ஹிஸ் லைஃப். சோ தட் சேஞ்ச் இன் பெர்ஸ்பெக்டிவ் தட் கிவ்ஸ் அஸ் தட் ப்ரெசன்ட் மோமெண்ட் அவேர்னஸ் இன்னைக்கு இதுதான் இருக்கு அப்படின்ட்டப்புறம் நம்மளுக்கு ஒரு பர்பஸ் வருது. இதுதான் அவன் வாழ்க்கைக்கான அர்த்தம், இதுக்காக தான் நீ உயிரோட இருக்க அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் பிசியோதெரபி பண்ணும்போது ஐயோ நான் பண்ணணும், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்போதான் நான் நிறைய நாளை உட்கார முடியும், அப்போதான் நான் நிறைய தக்காளி வளர்க்க முடியும்ன்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த பர்பஸ் எப்போ வருதோ அதை நம்ம பூர்த்தி பண்ணும் போதே நம்மளுக்கு மனசுல வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடுறது, ஹாப்பினஸ் வந்துடுறது, கண்டென்ட்மெண்ட் வந்துடுறது, எல்லாமே வந்துடுறது. ஸோ தீஸ் ஃபோர் பீஸ், the change in perspective from why me to why not me, present moment awareness. இன்னைக்கு இந்த க்ஷணம் ஒண்டிதான் நிச்சயம், நாளைக்கு உயிரோட இருப்போம் யாருக்குமே தெரியாது. கொரோனாவோட இதுல நம்ம எல்லாருமே அதை பார்த்துட்டோம். The present moment awareness that gives us a greater purpose in life. That's the third P. And the fourth P is peace of mind. When you have peace of mind, when you are serving a greater purpose, when you are serving a purpose that is bigger than you, then there is no ego involved. Then there is no suffering. There may be pain, but there's no suffering. Then you can live a soul-free life. This is what I'm doing. This is what I'm trying to enable others to do. And so this is what. In the Soul-Free Inspire Center, it has not... It has not been inaugurated as yet. December 3rd, Anike, we are planning the inauguration on this stage and inviting Ramakrishnan sir and all of you to come for the inauguration. So, December 3rd, Anike, we plan பண்ணிருக்கோம். அதோட ஒரு சின்ன dry run மாதிரி நம்ம என்னென்னலாம் பண்ண போறோங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு dry run மாதிரி நடத்திருக்கோம் இப்போ. So, I can share that video with you. Can I do that now? Yes, yes ma'am. வெளுத்து கட்டிட்ட போ அப்படியா சார். சார் யாருக்கானோ இது எப்படி பண்ணணும் தெரியும். அமுதா, அமுதா கேன் சார் நான் ட்ரை பண்றேன், நான் ட்ரை பண்றேன். சோல் ஃப்ரீ இனாகுரேஷனுக்கு நான் வந்தேன் இல்லையா? ஆமா சார், இனிஷியலா ஃபர்ஸ்ட் இனாகுரேஷன் பண்ணீங்க. ஆ ஓகே ஓகே சார். இது பி சைடுல பண்ணி ஃபுல் ஸ்கிரீன்ல காம். ஆடியோ இருக்கா? இல்ல பரவாயில்ல, என்னன்னு வேணா சொல்லிட்டே வரேன். This is our bed sorting unit. ஆமா, நீங்க சொல்லும் பொழுது நாங்க எங்களை நீங்க அங்கே எடுத்துட்டு போயிருவீங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட். வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொன்னையும் ஒரு நீங்க ஒரு பெரிய நம்பிக்கை முனை. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்லி ஆக்சசபிள் போய், ஆக்சுவலாக கை இல்லாதவங்க கூட அந்த வாஷ் பேசின் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் மாதிரியே பண்ணியிருக்கோம். ஒரு 60 பெட்ஸ் வந்து டோட்டல் கெப்பாசிட்டி. இப்போ ட்ரை ரன்ல ஒரு 13 பேர் இருக்காங்க. இது அவங்க தீபாவளி செலிப்ரேஷன்ஸ். இதுதான் நம்மளோட கிச்சன். இது வந்து ஒரு 200 பேருக்கு இதில் சமையல் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் கிச்சன். This is the male general care unit. அதில் வந்து ஒரு 20 பெட்ஸ் இருக்கும். ஃபீமேல் ஜென்ரல் கேர் யூனிட்ல 15 பெட் இருக்கு. இதுதான் நம்ம ஹைட்ரோ தெரப்பி பூல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இந்தியாவில் வேற இடத்துல இருக்கா மாதிரி தெரியல. நாங்கள் தீபாவளிக்கு இப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து அவங்கள வந்து வெளியில, இது ஆக்சுவலாக PWD மினிஸ்டர் மிஸ்டர் ஏவா வேலு வந்து நம்மளை மீட் பண்ணது. இது வந்து சிஎம் சார் மீட் பண்ணது. வெரி குட். இந்த ஹைட்ரோதெரபி பொறுத்தவரை
நீ வெள்ளூர்ல பாத்துர்க்கே இல்லையா? இல்ல சார், நான் வெள்ளூர் அவ்வளோ உள்ள போனது இல்ல. வெள்ளூர்ல உள்ள போனது இல்ல. இஸ் தி டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ட்? நான் பார்த்தேன், நான் பார்த்திருக்கேன். ஆனா வந்து இப்ப அது இல்லைங்க. ஐஎஸ்எஸ்சி நியூ டெல்லியில இருக்கு, வசந்த் குஞ்சல. அங்க வந்து தே ஆர் சார்ஜிங் அரௌண்ட் 8000 ரூபீஸ் a day சார். இங்க வந்து எந்த சார்ஜும் கிடையாது. பட் இட் இஸ் சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட் இல்லையா? எது சார்? இடம் மட்டும் தான் கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காளா? ஆம், இடம் மட்டும் தான். ஓகே ஓகே, இன்டர்வென்ஸ் இல்லாம தான் சார் தான். ஆமா, சோ ஃபார் தட்ஸ் நல்ல சப்போர்ட் தான். சோ ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு ஓபன் தி ஸ்டேஜ் ஃபார் क्वेश्चंस இஃப் எனிபடி வுட் லைக் டு ஆஸ்க். எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஆஸ்க் क्वेश्चंस தே கேன் ஆஸ்க் நவ. இப்போ இந்த இதல வந்து இந்த நான் நல்ல क्वेश्चन கேட்கிறேன். முதல்ல இதெல்லாம் இவனோட ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லாரையும் மயக்கி போட்டேன். அப்புறம் அனஸ்தேசியா கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ இருந்தாலும் அது மாரி பேசுகிறோம். இந்த ஸோ இந்த ஹாஸ் இப்போ ரியாப் சென்டர் இருக்கு இல்லையா, இதில் என்ன ஆக்சுவலாக வாட் இஸ் த க்ரைட்டீரியா ஃபார் அட்மிஷன் அண்ட் அதர் திங்ஸ்? அட்மிஷனுக்கு வந்து இப்போ இனிஷியலி த க்ரைட்டீரியா ஆர் த நியூவர் தி இன்ஜுரி. 3 இயர்ஸ் குள்ள இருக்கிற இன்ஜுரி இன்ஜர்ட் பீப்புள் தான் நம்ம இனிஷியலா பார்க்க முடியும். கேக்குறதா சார்? ஹலோ, சொல்லுங்க. யா, சோ இனிஷியலா வி ஆர் லுக்கிங் அட் பீப்புள் தட் வி கேன் ஷோ கேஸ். அதாவது புது இன்ஜுரிஸா இருக்கும்போது த சான்சஸ் ஆஃப் தெம் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம, அதாவது செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் லெஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் லெவலில் வி வில் பி ஏபிள் டு கிவ் தம் பெனிஃபிட்ஸ்ன்றதுனால ஏர்லியர், அதாவது இன்னும் ஃபியூ மந்த்ஸில் ஆயிருக்க இன்ஜுரி, அந்த மாதிரி நியூவர் இன்ஜுரிஸ் வித் ஃபியூவர் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோவாக நம்ம வளர வரல வி வில் டேக் ஆன் மோர் டிஃபிகல்ட் கேசஸ் அஸ் வெல். பிரீதா மேடம், இவங்களை பிரீத்தி ஸ்ரீனிவாசன், இவங்களுக்கு சேவை பண்றதுக்கு வரக்கூடிய நபர்கள் கிடைக்கிறதுல எந்த சிரமம் இருக்குதா, இல்ல அதுக்கு அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதா? கண்டிப்பா, இப்போ அதாவது ஒரு ஒரு சென்டர் ஒழுங்கா செயல்படணும்னா அதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஒண்ணு வந்து பணம், நம்மளுக்கு ஃபண்டிங் வர்றதுங்கிறது ஒரு விஷயம். பட் அது ஒரு விஷயம்தான், அது ஒரு சேலஞ்சா இருந்தா கூட மனுஷாதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய வெல்த் நம்மளுக்கு. ஸோ நல்ல ஸ்டாஃப், நல்ல, அதாவது நாட் ஜஸ்ட் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் அ ஜாப், பட் பீப்புள் ஹூ ஆர் பேஷனட், பீப்புள் ஹூ ஆர் டெடிக்கேட்டட் டு வாட் தேர் டூயிங், அந்த மாதிரி கிடைக்கிறது கண்டிப்பா இட்ஸ் டிஃபிகல்ட், பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். அதனால நம்ம தேடிண்டே இருக்கோம். வி ஆர் கெட்டிங் வெரி குட் பீப்புள். அண்ட் இப்போ கூட வர ரெசிடென்ட்னு ஒருத்தருங்க வரங்கும் போது அவங்க கூட ஃபேமிலி மெம்பரே ஒரு கேர் கிவராக வராங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் தந்து செல்ஃப் ரிலையன்ஸுன்றதுனா நம்மளோட மெயின் கோல்ன்ற போது அவங்க திருப்பி வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் திருப்பி படுக்க படுக்கே ஆகிடக்கூடாது. ஸோ தட் இஸ் அவர் கோல். ஸோ த பர்சன் ஹூஸ் த ரெசிடென்ட் ஹூஸ் அண்டர் கோயிங் ட்ரைனிங்கோட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இஸ் த கேர் கிவர் ஹூஸ் கம்மிங் வித் தெம், ஹூ ஆல்சோ ரிக்வயர்ஸ் ட்ரைனிங். அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டுக்கு போன அப்புறமும் அவங்க வந்து செயல்பாடுலயே இருந்துட்டு இருப்பாங்க. தே ஷட் நாட் கோ பேக் டு தட் அப்படிங்கறத நம்ம கோல். கிரேட். அப்ப இது ஒரு அட்டெண்டர் வர்ற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அட்டெண்டரா, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் தான். இப்ப எப்படி பேரண்ட்ஸ் உங்களுக்கு மோட்டிவேட்டரா இருந்தாங்களோ அந்த மாதிரி கடவுள் அவங்கள அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சிந்தனை கொடுக்கணும். ஆமா, பேரண்டா இருந்தாலும் ஸ்பௌஸா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அவங்க பெய்ட் கேர் கிவர் கூட வராங்க. அந்த என்ன மாதிரி மனுஷங்க, என்ன மாதிரி மனநிலையில இருக்கிற மனுஷங்க வராங்கிறதுதான் நம்மளுக்கு சேலஞ்சு. நல்ல உதவி பண்ணிட்டு எல்லாரும் ஒரு குடும்பமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து எல்லா விஷயமும் பண்றோம். சோ கல்ச்சர் வேர் ஈவன் கிச்சன் ஆக்டிவிட்டீஸ்னா அங்க காய்கறி நறுக்கிறதுக்கும் ஒரு டியூட்டி போடுவோம். ஸோ எல்லாருமே எல்லா விஷயமே பண்ணணும்ன்ற மாதிரி தான் பண்ணிடுவோம். தென் 1234 ஃபவுண்டேஷன் சார்பாக 1234 ஃபவுண்டேஷன் சார்பாக
ராஜன் பேசுறேங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமைப்படுத்தினீங்க. அதாவது இதுல முக்கியமான விஷயம், எங்களுக்கு தெரிந்த திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு புது பிறவி எடுத்து உங்கள் ரூபமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்க இதை நினைக்கிறோம். நாங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிற இடத்துல அப்படின்னா, ஹரிஹர உங்களுக்கும் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒரு ஜூமை ஏற்படுத்தி உங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கணும். ஏன் அப்படின்னா, இதுல வந்து
paraplegics do we have who are 15 years into their injury who are in your kind of mindset? Very few of them. Yeah. So andha maadhiri dhaan naan paapen. True. Thank you, Priti. Yeah. Okay. I just wanted to thank our idhukku munnadi pesina Mr. PG Rajan. Yeah. உண்மையாவே என்னோட உலகம் ரொம்ப சின்னது. அன்லைக் ராமகிருஷ்ணன் சார் வந்து நான் ஒரு பபுள் மாதிரி ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதோ பகவானோட கிரேஸ்ல எனக்கு இதெல்லாம் வந்திருக்கே தவிர நான் அதை ஒழுங்கா அதை டெவலப் பண்ணி அந்த மாதிரிலாம் நெட்ஒர்க்கிங் எல்லாம் அதெல்லாம் எனக்கு அந்த அளவு ஸ்கில்டு கிடையாது நானு. சோ நீங்க 1, 2, 3, 4 அண்ட் ஆல் தீஸ் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ஐ வாண்ட் டு மேக் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீங்க வந்து ஒரு வாட்டி திருவண்ணாமலை பாருங்கோ, எங்களை மீட் பண்ணுங்கோ, நாங்க என்ன பண்றோன்றத தெரிஞ்சுட்டு தென் ஹவு வி கேன் ஒர்க் டுகெதர். பிகாஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த விதத்துல இன்னும் ரொம்ப குழந்தையாவே இருந்துட்டு இருக்கேன் நான். யாரையும் எனக்கு தெரியல, ஏதோ ஒரு இதுல போயிட்டு இருக்கு. பட் எல்லாரையும் மீட் பண்ணணும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரும் நம்ம சேர்ந்து செயல்பட்டாதான் இன்ஸ்பயர் சென்டர் மாதிரி ஒரு பெரிய விஷயம் சக்சஸ்ஃபுல்லா வரும். நீடிச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணும். அது அது அதர் திங் இஸ் தட் இம்பாக்ட். நம்ம இன்னைக்கு வந்து 1000 பேர் பண்ணிட்டு இருக்கோம்னா நாளைக்கு 100,000 பேருக்கு சோல் ஃப்ரீ மூலியமா உதவி கிடைக்கணும். அவங்க முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு 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 மரியாதையான வாழ்வு கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட கோல். ஸோ இந்த ட்ரைனிங் இஸ் எவ்ரிபடி நீட்ஸ் இட். அப்படின்ற போது ஹவு வி கேன் மேக் தட் ஹேப்பன் is only if we can all work together for it. So neenga ellarume vandu varano namba center paakano na vendi. Thank you ma'am, thank you so much. Thank you vishayangal share pannite irundinga inniki nammaloada chief guest idayam BR Muthanachi. I welcome Muthanachi. Ungaloada address kudukonum abindradhukaga na ungala welcome pandren Achi. அமுதா, இந்த சபையில ராஜன் இருக்கிறாரு, ஹரிஹர மகாதேவன் இருக்கிறாரு, அமர்சேவா ராமகிருஷ்ணன் இருக்கிறாங்க, ரீடர்ஸ் கிளப் அமுதா இருக்கிறாங்க, நம்ம கதிரேசன் இருக்கிறாரு, அன்பு நண்பர் கதிரேசன் இருக்கிறாரு, ஒரு பிரீத்தி சீனிவாசன் இருக்கிறாங்க. பிரீத்தி சீனிவாசன் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கறதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி பிரீத்தி சீனிவாசன் இவ்வளோ தைரியமா இவ்வளோ தன்னம்பிக்கையா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணமா நீங்க இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப பிரமிக்கிறேன் இப்படி ஒரு நபரா. அதாவது சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கணும்னா உங்களுக்கு நிறைய உதவி வேணும், மற்றவர்கள் உதவியில தான் நீங்க காலம் தள்ள முடியும் என்று சமுதாயம் நினைக்கும். சரியா? சாதாரணமா அப்படித்தான் சமுதாயம் நினைக்கும், அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நானே என்னுடைய தேவைக்கு உங்கள்கிட்ட கேட்கலாம் போல. குறிப்பா சொல்றதுன்னா தைரியம் தன்னம்பிக்கை, தைரியம் தன்னம்பிக்கை எனக்கு வேணும் அப்படின்னு வைங்க. ரொம்ப சிம்பிள். பிரீத்தி சீனிவாசனை கூப்பிட்டு ஏமா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தைரியம் இல்லாம இருக்கிறேன், நீ ஏதாவது சொல்லி 4 வார்த்தை நீ பேசுனீன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், எனக்கு ஒரு தைரியம் வரும் அப்படின்னு கேட்கலாம் போல எனக்கு தோன்றது. பிரீத்தி சீனிவாசன் யுவர் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். உங்களை ரொம்ப நான் பாராட்டுறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இதயம் நிறுவனத்தை சேர்ந்தவன், இதயம் நிறுவனத்தின் சேர்மன். இதயம் என்றால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கின்றது, இதயம் நல்லெண்ணெய் தயாரிப்பாளர்கள். உங்களது அமைப்பிற்கு தேவையான நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எங்களால் தர முடியும். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பிடிச்சிருக்கு,
எங்க மந்த்ரா கடவுள் என்ன பிடிச்சிருக்கு, நான் மாதிரி தரேன், உங்களுக்கு சாம்பிள்ஸ் தரேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எங்கிட்ட இருந்து உங்க தேவைக்கு உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு விரும்புறேன். ஏனென்றால் உங்களை பார்த்து பிரமிக்கின்றேன். திரும்ப திரும்ப நான் அதான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1050 குடும்பங்கள் வந்து உங்களை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்ப முடியவில்லை, அவ்வளவு பெரிய சாதனை நீங்க பண்ணியிருக்கிறீங்க. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, உங்க அப்பாவை கூட ரொம்ப குறைஞ்ச வயசுல உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா இருக்காங்க தானே? அம்மா நல்லா இருக்காங்க தானே? ரொம்ப சந்தோஷம். அம்மா வந்து 100 வருஷம் உங்க அம்மா இருக்கணும், இருந்து உங்களுக்கு பக்க பலமா இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை இந்த நேரத்துல இந்த சபையில நான் வேண்டுகிறேன். ஏன்னா அம்மா வந்து எவ்வளவு பெரிய சக்திங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு எங்க அம்மா கூட இருக்கிறாங்க, அதனால எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் புரியல. இறைவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறான், யாருக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்படி உங்களை மாதிரி ஒரு உங்களுக்கு நீச்சல்ல நீங்க ஒரு சாதனையாளர் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி ஒரு சாதனையாளருக்கு இப்படி ஒரு சோதனை இறைவன் தருகின்றானே என்று இறைவன் மேல கோபம்தான் எனக்கு வருது. எனக்கு கொஞ்சம் புரியவும் கூட இல்லை, இறைவனுடைய திட்டங்கள் என்னங்கிறது புரியல. நிச்சயமா ஒன்று தெரிகிறது என்னென்றால், ஒவ்வொருவரும் நாம இந்த பூமியில வந்து 600 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா 600 கோடி பேருக்கும் வெவ்வேறு கதை தான், கரெக்டா? நம்ம வெவ்வேறு பின்னணி தான், வெவ்வேறு சம்பவங்கள் தான், நம்ம வாழ்க்கையே வெவ்வேறு தான். இதுதான் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நிச்சயமா நாங்க திருவண்ணாமலைக்கு வருவோம். திருவண்ணாமலையில ராஜன் பாபுன்னு சொல்லி எங்க ஜேசி நேஷனல் பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட், என்ன ராஜன் நான் சொல்றது சரிதானே? ராஜன் பாபு வந்து திருவண்ணாமலையில இருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரீத்தி ராஜன் பாபு? இல்ல, நிச்சயமா ராஜன் பாபு உங்களை இன்னும் சில நாட்களில சந்திப்பார், அதற்கு நான் பொறுப்பு. அவர் தேசிய தலைவராக ஜேசி இயக்கத்திலே செயல்பட்டவர். அவர் எனக்கு நல்ல நண்பர். அவர் ரோட்டரியில கூட இருக்கிறார். அவர் உங்களை வந்து பார்ப்பதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன். நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதே மாதிரி நீங்க பேசும்போது December 3rd இனாகிரேஷன் சொன்னீங்க. ஏற்கனவே நீங்க ஒரு பெரிய அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. 1050 பேர் உங்கள்ட்ட குடும்பங்கள் வந்து உங்க ஆதரவுல தலை நிமிர்ந்து இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். இந்த இனாகிரேஷன் என்ன இனாகிரேஷன் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா புரிந்து கொள்வேன் சார். இதுவரைக்கும் நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல சார். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அபவுட் 3-6 crores ஆக்சுவலி. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் 8 இயர்ஸா அவங்களுக்கு அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் மூலியமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வீல் சேர்ஸ், ஏர் பெட்ஸ், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் அண்ட் சீட் ஃபண்டிங் டு ஸ்டார்ட் பிசினஸஸ், எனி திங் தட் யூ ரிக்வயர் டு பிகம் ஃபினான்சியலி அண்ட் அதர்வைஸ் செல்ஃப் ரிலையன்ட், அது வந்து நீ இருக்கிற வீட்டுல உனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பட் இப்போ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆக்சுவலி December 3rd 2 இயர்ஸ் பேக் ஸ்ரீ மிஸ்டர் கந்தசாமி IAS was the collector, respected collector of திருவண்ணாமலை, அவர் நம்மளுக்கு இந்த பில்டிங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புதுப்பிச்சு we have done a lot of work on it to make it a international level facility. So in the facility na video kaamchaliya and the facility vandu it's going to be a 60 bedded transition rehabilitation center. It's called Inspire, or a different approach to rehabilitation, integrated spinal rehabilitation abindra maari panna porom sir. So idoda inauguration sorry neenga modha solumbodhu na kavinikala pora ipo na theliva puriyiten December 3rd neenga enna inaugurate pandringaengiradhu pora. அது ஒரு பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு.
அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணி எல்லா காலத்துமே சப்போர்ட் பண்ணி இந்த பில்டிங் பில்டிங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பில்டிங் கொடுத்துருக்காங்க. அதுலதான் இதை இப்ப இனாகரேட் பண்ண போறாங்க. இப்ப முதல்ல இனாகரேட் பண்ணது வந்து சோல் ஃப்ரீ ட்ரஸ்ட். இப்போ இனாகரேட் பண்ண போறது இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்ல உள்ள இந்த பில்டிங். ரைட் சார், ரைட் சார், புரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ ஃபார் தி கிளாரிஃபிகேஷன். தேங்க் யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹரி, ஹரியானா தேவனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏனென்றால் பிரீத்தி சீனிவாசன் மாதிரி ஒருத்தரை பெரும் எல்லாரும் ஹரிஹர மகாதேவனுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க. பிரீத்தி சீனிவாசன், நீங்க ஹரிஹர மகாதேவன் மூலமா நான் உங்களை தொடர்பு கொள்றேன். நிச்சயமா உங்களுக்கு எங்கள் நிறுவனம் பெரிய அளவில் ஆதரவாக இருக்கும் என்று இந்த நேரத்துல நான் உறுதி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமா, வணக்கம்மா. தேங்க்யூ ஹரி ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அமுதா, தேங்க்யூ வெரி மச். ராஜன், ராஜன் பேசுறேங்க. முத்தனாச்சிக்கு ரொம்ப வணக்கங்கள். ஹரிஹர மகாதேவன், கதிரேசன், மைசெல் அண்ட் ராஜன் பாபுவையும் அழைச்சிக்கிட்டு உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். கண்டிப்பா சார், தட் பீ ஆசம். தேங்க்யூ பிஜி ராஜன். நாம சேர்ந்து அவங்களுக்கு பேராதரவு தரணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆமா, நாம சிறப்பா செய்வோம். போயிட்டு வந்துட்டு ஒரு திட்டத்தோட உங்களை சந்திக்கிறோம் முத்தனாச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ ராஜன். பிரீத்தி வணக்கம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ பிரீத்தி. வணக்கம், வணக்கம். சொல்லுங்க சார். www.soulfree.org சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கு. அமுதா போட்டிருக்காங்க சாட் பாக்ஸ்ல மறுபடியும். ஓகே, விருப்பம். ராமகிருஷ்ணனும் அதே மாதிரிதான், ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகி ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி அமர்தாஸ் சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவனோட விருப்பம். அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது. ஒரு கதவை அவன் மூடிட்டான், பல கதவுகளும் அவன் திறக்கிறான். பல வீடுகள்ல கதவுகளை திறக்கிறதுக்கு இவங்க ஒரு கருவியா பயன்படுத்திருக்கான் அப்படிங்கறது என்னோட தலைமையான அபிப்பிராயம். சபாஷ், ஆரம்பிக்கல ஆண்டவன் ஆரம்பிச்சா. அந்த மாதிரி இப்போ மித்தாலி ராஜ் வந்து இந்தியாக்கு கேப்டனா இருக்காங்க. ஐ குட் ஹவ் பீன் மித்தாலி ராஜ், பட் மித்தாலி ராஜ் கேனாட் பீ பிடி சீனிவாசன். அதனால ஐ திங்க் ஐ ஹவ் பீன் சோசன் ஃபார் எ கிரேட் பர்பஸ். நம்ம லைஃப்ஸ் இம்பாக்ட் பண்றோம்ன்ற போது இந்தியாக்கு கேப்டனா இருந்தா கூட எத்தனை லைஃப்ஸ் நம்மளால பாசிட்டிவ்லி டச் பண்ண முடியுது. பட் ஒரு ஒரு நாளும் இங்கே வி ஆர் ஏபிள் டு டூ சம் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஒர்க். ஸோ ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் த கிரேட்டர் பர்பஸ். ஆக்சுவலா நம்ம வந்து பிரீத்தி, மெயின் கோல் இன் லைஃப் உங்களை மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஆதரவா, ஒரு சகோதரனா, ஒரு அப்பாவா இருந்து செயல்படணும் அப்படின்னு தான் இறைவன் எங்களை படைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அருமை, அருமை, அருமையான வார்த்தை. 100%, 100% உண்மை, ரொம்ப அருமை. தேங்க்யூ நஜி, தேங்க்யூ சோ மச் மேம். ஹரி மகாதேவன் அப்பா, வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடலாமா? நீங்க சொல்லிடுங்க. எஸ், இவ்வளவு நேரம் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், ஏன்னா மேம் சொல்றத பாத்தீங்க அப்படின்னா அவங்க
நமக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிக்கும் போது இதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியுது அப்படின்ற